உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு விழா நடத்தியிருக்காருங்க. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. ஸோ நம்ம நாட்டுடைய வருங்காலமே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் தான், குழந்தைகளுடைய கல்வி தரம் தான். ஸோ அதை பற்றி ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காரு நடிகர் சூர்யா அவர்கள். ஸோ அவர் என்னென்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட படங்களில் பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் இந்த மாதிரி நல்ல நற்பணிகள் செஞ்சுட்டு இருக்க ஒரு நபர் சொல்லும்போது அது மக்களுக்கும் சரி அந்த குழந்தைகளோட பெற்றோருக்கும் சரி நல்லாவே போய் சேருது. அப்படின்றதுனால நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து தான் பேசியிருக்கிறாருங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணாவதுல ஒரு எக்ஸாம், அஞ்சாவதுல ஒரு எக்ஸாம், எட்டாவதுல ஒரு எக்ஸாம், டென்த்தில் ஒரு எக்ஸாம் அப்படின்னு இத்தனை எக்ஸாம் நடக்கும் போதே, ஸோ மூணாவதுல இத்தனை சதவீதம் இருக்காங்க, 95% இருக்காங்க அப்படின்னும் போது, ஸோ பிளஸ் ஒன் பிளஸ் டூல யார் வராங்க அப்படின்னா வெறும் 45% தான் வராங்க. ஸோ பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா அங்கேயே ஃபில்டர் ஆயிடுறாங்க. ஸோ இத்தனை எக்ஸாம்ஸ் தேவையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா 8 வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாது, அதுக்கு மேலதான் எக்ஸாம்ன்ற ஒன்னே இருக்கு. பட் நம்ம நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா 8th இத்தனை எக்ஸாம்ஸ் வச்சு மாணவர்களுடைய கல்வி தரத்தை ஒடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 1800 மேற்பட்ட அரசு பள்ளிகளை பார்த்தீங்கன்னா மூடணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்களாமா. ஸோ ரொம்பவே பழங்குடி மக்கள், பிற்பட்டவங்க, கிராமங்கள்ல, ஸோ இவ இந்த மாதிரி பள்ளிகள்லாம் மூடப்பட்டாங்க அப்படின்னா இந்த மக்கள்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதையும் ரொம்பவே ஆழமா பேசியிருக்கிறார் நடிகர் சூர்யா அவர்கள். ஸோ சிட்டிஸ்ல இருக்கவங்களுக்கு எப்படியாச்சும் வில்லேஜஸ் எஜுகேஷன்ஸ் கிடைச்சிடும், பட் ரொம்பவே பேக்ராப்ல வில்லேஜஸ், மலையில மலைவாழ் மக்களுக்கா இருக்கட்டும், ரொம்பவே பழங்குடியினராக இருக்கட்டும், ரொம்பவே பின்தங்கிய கிராமங்கள், இதெல்லாம் இருக்க ஒரே பள்ளினா அரசு பள்ளி தான். ஸோ ரொம்பவே கம்மியா ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கிற பள்ளிகளும், ரொம்பவே ஆசிரியர்கள் கம்மியான ஸ்ட்ரென்த்ல இருக்க பள்ளிகளையும் பார்த்தீங்கன்னா இழுத்து மூடலாம் அப்படின்னு கணக்கெடுத்ததுல மட்டுமே 1800 அரசு பள்ளிகள் பார்த்தீங்கன்னா இழுத்து மூடக்கூடிய நிலைமையில இருக்காமாங்க. ஸோ இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா கிராமத்துல இருக்கிறவங்களுக்குலாம் படிப்பே கிடையாது. ஸோ இதை பத்தி பேரண்ட்ஸ் எல்லாருமே திங்க் பண்ணும், இதற்காக குரல் கொடுக்கணும், இதை பத்தி நினைச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பேரண்ட்ஸ்குள்ளயும் சரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு போராடுவாங்கல்ல, ஸோ ஆர்வலர்கள், ஸோ அவங்களுக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விதையை விதைச்சிருக்காரு நடிகர் சூர்யா அவர்கள். அது மட்டும் இல்லாம 50,000 கல்லூரிகள் இப்ப இருக்கு. இந்த 50,000 கல்லூரியும் பார்த்தீங்கன்னா 12,000 கல்லூரிகளா மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி நடந்துச்சு அப்படின்னா எப்படி உயர்கல்வி கற்பவருடைய விகிதம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான குவஸ்டினையும் நடிகர் சூர்யா அவர்கள் கேட்டிருக்கிறாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மக்கள் மத்தியில ஒரு வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூர்யாவுடைய எப்பயுமே நல்லா பேசுவாரு, இப்ப சூர்யா அனல் தெரிக்க பேசியிருக்காரு, அதுவும் ஒரு குழந்தைங்களுடைய கண்டென்ட்டை பத்தி பேசியிருக்காரு, குழந்தைங்களுடைய கல்வியை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னும் போது இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா 10 இருக்கிற பள்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூடணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களாமா. ஸோ 10 ஒரு கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த கிராமம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு அப்படின்றத நினைச்சு பாருங்க. ஸோ ஒரு கிராமத்துல இருந்து 10 மாணவர்கள் அரசு பள்ளியில வந்து படிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த கிராமத்துடைய பாப்புலேஷன் ஆல்ரெடி கம்மி, அவங்களுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் அந்த அரசு பள்ளி தான், அதன் மூலியமா மட்டும்தான் அவங்க கல்வி கற்க முடியும், அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது பாசிபிலிட்டிஸே கிடையாதுங்க. ஸோ இன்னொரு விஷயம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. ஸோ நீட் தேர்வுனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்றது தெரியும். ஸோ 8th இருந்தே பார்த்தீங்கன்னா IIT, JEE இது மாதிரியான எக்ஸாம்களுக்காக குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ண படுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அரசு பள்ளியில ஆசிரியர்களே இல்லாம நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஆசிரியரே இல்லாம மதிப்பெண் எடுத்துட்டு இருக்க மாணவர்களுக்கு நீட் தேர்வுல எப்படி அவங்களால சாதிக்க முடியும், இந்த மாதிரி நுழைவுத் தேர்வு அவங்களுக்கு சரியா இருக்குமா அப்படின்றத நினைச்சு பாருங்க. ஸோ நம்ம சிஸ்டமே பார்த்தீங்கன்னா சமமான கல்வியை எல்லாருக்கும் கொடுக்கல. ஸோ சிட்டிஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரியான கல்வியும், பின்தங்கிய கிராமங்களில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரியான கல்வியும், பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு மாதிரியான கல்வியும், அரசு பள்ளியில ஒரு மாதிரி கல்வியும் கொடுக்கும்போது சமமான கல்வி கொடுக்காதப்ப எப்படி அவங்க சமமான ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முற்றிலுமா ஒரு கெட்டது அப்படின்றத ரொம்பவே டீப்பா பேசியிருக்காரு நடிகர் சூர்யா அவர்கள். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய இந்தியாவுடைய எதிர்காலமே பார்த்தீங்கன்னா கல்வி தரம் தான். ஸோ அது கிடப்போகுது, அதை கெடாம நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எல்லாத்துக்குமே அவருடைய இதை பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசு பள்ளியிலிருந்து வந்து ரொம்பவே பின்தங்கிய கிராமங்கள்ல இருந்து வந்து 12 நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிசு தொகையும் இன்னைக்கு சூர்யா அவர்கள் அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா கொடுத்துருக்கிறாருங்க. ஸோ இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா சூர்யா பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி நல்ல ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு. ஸோ மற்ற ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா சூர்யா பார்த்து முன் வந்துட்டு இருக்காங்க உதவி செய்ய அப்படின்னும் போது, ஸோ கண்டிப்பா நம்மளும் சூர்யாவுடைய இந்த அகரம் ஃபவுண்டேஷன் இந்த மூவுக்கு கை கொடுக்கணும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. சூர்யாவுடைய இந்த மூவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம்.
உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.